Hi everyone, I'm Santosh. Welcome to English Shabaka. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11ல இருக்கக்கூடிய 4th chapterான Landscape of the Soul ஸ்டோரி தான் பார்க்க போறோம், which was written by Natalie Truvarai. இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் சோல் வீடியோ பண்ண சொல்லி நான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, ஸோ உங்களுக்கு ரொம்ப புரியற மாதிரி சொல்லணுமேன்றதால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி வாங்க, லேண்ட்ஸ்கேப் ஆஃப் சோலுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த சாப்டர்ல சைனீஸ் ஆர்ட் அண்ட் யூரோப்பியன் ஆர்ட், அதாவது சைனீஸ் பெயிண்டிங் யூரோப்பியன் பெயிண்டிங், இந்த ரெண்டு பெயிண்டிங்க்குமான வித்தியாசத்தை தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டோரி மூலமா. சைனீஸ் ஆர்ட் என்ன விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, யூரோப்பியன் ஆர்ட் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூரோப்பியன் ஆர்ட் அதாவது யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, பெயிண்டர் என்ன நினைக்கிறாரோ என்ன இமேஜ் நினைக்கிறாரோ அதை தான் அந்த பெயிண்டை பார்க்குறவங்களும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் கிளியராக இருக்கும். பெயிண்டர் என்ன நினைக்கிறாரோ அந்த சேம் இமேஜஸை அந்த பெயிண்டிங்கை பார்க்குறவங்களும் அதே உணர முடியும். அதுதான் யூரோப்பியன் பெயிண்டிங்ஸோட கான்செப்ட்னு சொல்கிறாரு. ஆனால் சைனீஸ் ஆர்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்னு சொல்கிறாங்க. சைனீஸ் ஆர்ட் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காது, அதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெயிண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எங்கேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம், அந்த பெயிண்டிங்கில் எங்கே நீங்கள் ஆரம்பித்து எங்கே வேணால் முடிக்கலாம், ஒரே விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காது. சைனீஸ் பெயிண்டிங் ஸ்பிரிச்சுவலாக இன்னர் வாய்ஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை அதில் அதை தேடி நீங்கள் போகலாம்னு சொல்கிறாங்க. உங்கள் இமேஜினேஷன்ஸ் அதிகமாக தூண்டுற மாதிரி சைனீஸ் பெயிண்டிங்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, ஆத்தரை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு நம்ம கான்செப்டுக்கு போயிடலாம். லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோல் வாஸ் ரிட்டன் பை நேத்தலி ட்ரூவராய். ஷி வாஸ் போர்ன் ஆன் February 2, 1975. இவங்க ஒரு டிராவலர். இவங்க ஆர்கியாலஜி ஃபீல்டில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய புக்ஸை வேறு லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான். சரி வாங்க, லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோலுடைய கான்செப்ட் என்னன்றதை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். நமக்கு யூரோப்பியன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் சைனீஸ் ஆர்ட் ஃபார்மை எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு ஸ்டோரிஸ் மூலமா புரிய வைக்கிறாங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சைனீஸ் ஆர்ட் ஃபார்ம் அதாவது சைனீஸ் பெயிண்டிங்லாம் எந்த கான்செப்டில் அந்த ஆத்தர் வரைவாங்கன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரிஸ்குள்ளே போயிடலாம். 8th century வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபேமஸான சைனீஸ் ஆர்டிஸ்ட், அவருடைய நேம் உரோஜி. அங்கே இருக்கக்கூடிய ரூலர் ஷாங்ஸான் அவருடைய பேலஸில் இருக்கக்கூடிய வால்ஸை பெயிண்ட் பண்ண சொல்லி நம்மளுடைய சைனீஸ் ஆர்டிஸ்ட் உடோஜி கிட்ட சொல்கிறாரு. நம்ம சைனீஸ் ஆர்டிஸ்ட்டும் ஒரு அழகான பெயிண்டிங்கை அந்த பேலஸில் இருக்கக்கூடிய வால்ஸில் வரைஞ்சிட்டு அந்த வால்ஸ் எல்லாத்திலையுமே ஒரு ஷால் போட்டு மூடிட்டாரு. அடுத்த நாள் அந்த எம்பரர் ஷாங்ஸனை கூப்பிட்டு வந்து நம்ம சைனீஸ் ஆர்டிஸ்ட் காமிக்கிறாரு. அந்த பெயிண்டிங்கோட பியூட்டியை பார்த்து அந்த எம்பரர் அப்படியே உறைஞ்சி போயிட்டாரு. ஏன்னா அந்த பெயிண்டிங்கில் மவுண்டெயின்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், ரிவர், கிளவுட்ஸ், ப்ளூ ஸ்கைஸ், வைல்ட் லைஃப் அண்ட் பீப்புள் லிவிங் பீஸ்ஃபுல்லி இன் அண்ட் குட் என்விரான்மெண்ட். அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எம்பரர் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சைனீஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எம்பரர் அதோடைய அவுட்டர் பியூட்டியை மட்டும்தான் ரசிக்கிறாரே தவிர அதோடைய இன்னர் பியூட்டி ரசிக்கலைன்னு இவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்காக அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயினை காமிச்சு அது உள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைனீஸ் ஆர்டிஸ்ட் உடோஜி கிளாப் பண்ணுறாரு. அவர் கிளாப் பண்ண உடனே அந்த மவுண்டெயின் ஓப்பன் ஆகுது. அந்த மவுண்டெயின் ஓப்பன் ஆகின உடனே நம்ம சைனீஸ் ஆர்டிஸ்ட் அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய கேவ்ஸ்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டாரு. அவரை கொண்டு வந்த பிரஷ் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அதற்கப்புறம் நம்ம எம்பரர் அந்த சைனீஸ் ஆர்டிஸ்ட்டை எங்கேயுமே பார்க்க முடியல, அவர் ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியோட கான்செப்டை நான் நெக்ஸ்ட் ஸ்டோரி சொல்லிட்டு அதற்கப்புறம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும், அப்போ கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்ன்றதால நான் அப்போ சொல்கிறேன். இன்னொரு ஒரு சைனீஸ் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வரைஞ்ச டிராகனுக்கு கண்ணு வரையாமல் விட்டுருந்தாராம். ஏன் அவர் கண்ணு வரையலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் வரைஞ்சிட்டா அந்த டிராகன் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடும் அப்படின்னு அவர் நம்பினார். ஸோ இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு சைனீஸ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சைனீஸோட பெயிண்டிங்கோட ஐடியாஸ் பார்த்தோம், இப்போது யூரோப்பியன் பெயிண்டிங்ஸோட ஐடியாஸ் பார்க்கலாம். சைனீஸோட பெயிண்டிங்கோடைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மீனிங் கொடுக்கக்கூடியது, சோல், இன்னர் தாட், ஃபிலாசபி இது எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம யூரோப்பியன் ஸ்டோரிக்கு போகலாம். 15th century பெல்ஜியமில் ஆண்ட்வெர்ப்ன்ற ஒரு ஊரில் பிளாக் ஸ்மித் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கான். பிளாக் ஸ்மித்னா வந்து இந்த இரும்பு பட்டறை எல்லாம் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, கொல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு அடிக்கிற வேலை செய்கிறவங்க. அவருடைய நேம் குவாண்டன்.
அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது பெயிண்டருடைய பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பா இவர் செய்கிற வேலையை ஒரு காரணமாக வச்சு இவருடைய லவ்வை அக்செப்ட் பண்ணலை. எப்படியாவது அவருடைய லவ்வருடைய அப்பாவை மனசு மாற வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய குவெண்டன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பெயிண்ட் ஸ்டூடியோவுக்கு எகிரிக்குச்சு உள்ளே போய் ஒரு ஃப்ளை வரைகிறாரு. அதாவது அந்த வாலில் பறக்கக்கூடிய ஒரு ஃப்ளையை வரைஞ்சிட்டு வராரு. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணுடைய அப்பா அவருடைய ஸ்டூடியோவுக்கு போகும்பொழுது போன உடனே அந்த ஃப்ளையை பார்த்துட்டு அதை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து உண்மையான ஃப்ளை கிடையாது, அது ஒரு பெயிண்டிங்னே வந்து கவனிக்கிறாரு. அதற்கு அப்புறம் அவருக்கு அந்த குவிண்டன்றவனை ரொம்ப பிடிச்சிடுது. ஸோ அவரை அவருடைய அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாரு, அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அதற்கப்புறம் அந்த குவிண்டன் ஒரு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஆகிடுறாரு. இந்த ரெண்டு ஸ்டோரிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக காமிச்சிருக்காங்க. நம்ம சைனீஸ் ஆர்டிஸ்ட் என்ன சொன்னார்னா, ஒரு டீப் பர்பஸ் அண்ட் எமோஷ்னலை நமக்கு அந்த பெயிண்டிங் மூலயமா சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த எம்பரர் அந்த லேண்டை மட்டும்தான் பார்த்தாரு, ஆனால் ஆர்டிஸ்ட் அந்த பிக்சருடைய சோலை பார்த்தாரு. அதை தான் நம்ம சைனீஸ் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய யூரோப்பியன் ஸ்டோரிக்கு வந்தோம்னா, யூரோப்பியன் பெயிண்டிங்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன பார்க்கணுமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப கிளியராக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி இருந்ததோ அது அப்படியே இருந்தால் தான் அது யூரோப்பியன்ஸ்க்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் பெயிண்டிங்ஸில் ஒரே விஷயத்தை ஒரே இடத்துல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு இமேஜஸில் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாமே. இப்போ சைனீஸ் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூரோப்பியன் பெயிண்டிங் மாதிரி ஒரே இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கும். நீங்கள் ஒரு மவுண்டெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ரிவர் வேலிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கிளவுட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லேண்ட்ஸ்கேப்ல நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க வேணா டிராவல் பண்ணலாம். ஸோ சைனீஸ் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர்லி மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கில் நீங்கள் அப் அண்ட் டவுன், லெஃப்ட் ஆர் ரைட், எங்கே வேணால் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் எந்த வேலை அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வியூ பாயிண்ட் எங்கே இருக்கோ அதே வியூ பாயிண்ட்டில் தான் நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்க. அவங்க எந்த கண்ணோட்டத்தில் அந்த பிக்சரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதே கண்ணோட்டத்தில், அதே பெர்ஸ்பெக்டிவில், அதே மாதிரி தான் அந்த பெயிண்டிங்கை நீங்கள் பார்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த பெயிண்டிங்கும் இருக்கும். இந்த சைனீஸ் பெயிண்டிங்கை ஒரு ஐடியா கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷான்ஷ்வி, விச் மீன்ஸ் மவுண்டெயின் வாட்டர். இந்த ஷான்ஷ்வின்ற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த இமேஜஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இமேஜஸ்க்கான அர்த்தம் என்னென்னா, இந்த யாங், இந்த யாங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு மவுண்டெயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மவுண்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனுக்கு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும் மவுண்டெயின் வந்து எப்போவுமே மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அவங்க வந்து ஸ்டெடியாக ஹெவனுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மாஸ்குலின் ஜெண்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பாய் கூட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு மேன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், ரொம்ப கரடு முரடாக இருப்பான். அதனால இந்த மேனை வந்து இந்த மவுண்டெயின் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னா வந்து வாட்டர். அதாவது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலில் தான் போகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது மவுண்டெயின் வந்து ஹெவனுக்கு போகிறது மேலே சொல்கிறாங்க. இப்போ வந்து இன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், அதாவது ஹரிசான்டலில் எர்த்தில் போயிட்டுருக்கு. ரொம்ப கூலான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபெமினைன் ஜெண்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்க, அதாவது ஒரு கேர்ள் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இதோடைய முக்கியமான மிடில் பார்ட் வாய்ட், இது எப்பயுமே நம்ம சைனீஸ் இக்னோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இன் அண்ட் யானோடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்டை இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லி கூட நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதாவது பிரணயமா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ். இப்போ நம்ம ப்ரீத் இன் பண்ணும்பொழுது நம்ம மூச்சை இன்ஹேல் பண்ணுவோம். இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம மூச்சை அடக்கி வச்சிருப்போம் இல்லையா, அந்த நிலை தான் நடுநிலை. அதற்கப்புறம் மறுபடியும் ப்ரீத் அவுட் பண்ணிடுவோம். ஸோ அந்த நடுநிலையை தான் மிடில் வாய்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சைனீஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோல், மைண்ட், இது எல்லாத்தோடையும் கலந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ டு த ஹோல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோலுடைய கான்செப்டில் இந்த ஆர்ட்ன்றது ஒரு இன்ஃபினிட் பார், இதை ஒரு பாக்ஸில் போட்டு கண்டிப்பாக அடக்கி வைக்க முடியாது. இதோடைய லிமிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அடைக்க முடியாது. இந்த ஹார்ட்டோடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். If you haven't subscribed to my channel, kindly subscribe right now. Thanks for watching this video. Have a nice day.